வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த எபிசோட் முழுக்க முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையில நடந்த காதல் விளையாட்டுகளை பத்தி நிறைய வர்ணனைகளோட அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஆத்தரு. ஆனால் அந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சில இடங்களில் வந்து நாவலாசிரியர் எப்படி எழுதியிருக்காரோ அதை அப்படியே வாசித்து நான் மேட்ச் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஃபீல் நான் கொண்டு வரணும் இல்லையா. போன எபிசோடில் வந்து அந்த ஏழிலைப்பாலை மரத்தடியில் வந்து முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையில காதல் கை கூடிருச்சு, ரெண்டு பேரும் கட்டி தெளிவிட்டுருக்காங்க. அவங்கள அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு இந்த பக்கம் எவ்வி என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்க வரலாம். எவ்வி முருகனுக்கு பரன் அமைக்கிறதுக்காக நல்ல இடம் தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா வந்து முருகன் வந்து கண்டிப்பாக வள்ளியோட வந்துருவாப்புலன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா நேத்தே முருகன் கூப்பிட்டு வள்ளி முருகன் பின்னாடி போயிருக்காங்க. ஒரு தடவை முருகன் பின்னாடி போயிட்டா அவங்க அவங்க அவங்களோட லைஃப் டைம் வரைக்கும் முருகனை விட்டு விலக மாட்டாங்க. அந்த அளவுக்கு முருகன்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நான் தான் அப்படின்னு எவ்வி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஆனால் முருகன் நேற்று கூட்டிகிட்டு போன அதே மரத்தடிக்கு எதுக்காக இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறாப்புலன்றது மட்டும் இவருக்கு புரியலை. ஏன்னா அந்த ஏழிலைப்பாலைங்கிற மரத்தை பற்றின ரகசியம் வந்து எவ்விக்கு தெரியலை. எவ்வி பரன் அமைக்கிறதுக்கு இடம் தேட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து யானை பள்ளம்ங்கிற ஒரு ஏரியா பக்கம் போகும்போது அந்த பகுதியில் காட்டுப்பகுதியில் நல்ல உயரமான ஒரு வேங்கை மரத்தை பார்க்குறாரு. வேக வேகமாக மரத்து மேலே ஏறி நின்று பார்க்குறாரு. மொத்த பச்சை மலையுமே இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடம் தான் சரியான இடம், இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இங்கே பரன் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். இன்றைக்கு முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தோட பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டது தான். கை கேட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கால்களுக்கு அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து காதல் தலைக்க, இதுவே ஏற்ற இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எவ்விக்கையில் இறங்கி வந்திருக்காரு. பரணம் அமைக்கிறதுக்காக மரக்கட்டைகள் தேடி அலைஞ்சவருக்கு ஒரு அருவிக்கு அடியில் ஒரு சந்தன மரம் தனியாக நிற்கிறத பார்த்துட்டு அந்த சந்தன மரத்திலிருந்து நல்லா நேர் நேராக இருக்கிற கட்டைகளை வெட்டி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த கட்டைகளை இணைச்சி கட்டுறதுக்காக சிலா கொடின்னு ஒரு வகை கொடியை அறுத்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா இவர் சூஸ் பண்ணியிருக்க வேங்கை மரம் வந்து நல்ல உயரமாக இருக்குது இல்லையா. ஸோ காற்றுல அசையும் போது இந்த மரத்தோட கனெக்ஷன் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக இந்த கொடியை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த கொடியில் கட்டினோம்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் இறுக்கி பிடிச்சிக்கிறோமா, அசையவே விடாதான். அதுவும் இல்லாமல் இந்த கொடிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கொடியை வெட்டின நாளிலிருந்து மூணு நாளைக்கு வந்து அந்த கொடியிலிருந்து ஒரு நீர் பசை வந்து கசிஞ்சிட்டே இருக்குமா, அது வந்து அவ்வளோ வாசனையாக இருக்குமா. இவரோட கணிப்பு படி வந்து இதை வந்து சந்தன மரத்தில் இறுக்கி கட்டுறதுனால சந்தன மரத்தோட வாசனையும் இந்த கொடியோட வாசனையும் ஒன்று சேர்ந்து அதோட சுகந்தம் வந்து அவங்களோட காதலை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாரு. கட்டைகளையும் கொடியும் எடுத்துகிட்டு போய் வேங்கை மரத்தில் வேக வேகமாக மேலே ஏறி அந்த நாலு மாதிரி பிரிகிற இடத்துல ஒரு பரன் அமைக்கிறாரு. நல்லா இறுக்கி கட்டிட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு முருகன் உண்மையிலே கொடுத்து வச்சவர் தான். முருகன் என்னென்ன நினைப்பார், என்னென்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்து அந்த வகையில் அதை ரெடி பண்ணுறாரு. பரன் அமைச்சு முடிச்சுட்டு கீழே வந்து இவரோட திணைப்புலம் காக்கிற இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. முருகன் வர்றாரு, வள்ளியும் பின்னாடியே வர்றா. அதை பார்த்தோடனையும் எவ்விக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல்சோ வந்த உடனே முருகன் வந்து என்னப்பா பரன் அமைச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. இவர் வேகமாக அந்த யானை பள்ளத்திட்ட கூட்டி வந்து மேலே அண்ணாந்து காட்டுறாரு. அதை பார்த்தோடனே முருகனுக்கு என்னடா நிலாவிலே போய் பரன் அமைச்சிட்டியா, இவ்வளோ உயரத்தில் அமைச்சிருக்கே, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறாரு. எவ்வி வந்து கையில் தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி நடக்க வள்ளியும் முருகனும் அவரை ஃபாலோ பண்ணி வேங்கை மரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போய் வேங்கை மரத்துக்கு போய் சேர்ந்த உடனேயுமே முருகனை பார்த்து, எவ்வி நான் வந்து மேலே பரனுக்கு போகிறதுக்காக ஏணி அமைச்சிருக்கேன், அதில் வந்து வள்ளியை கூட்டிகிட்டு போக வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லி முடித்த உடனே முருகன் வந்து எவ்வியோட கையில் ஒரு பொருளை திணிக்கிறாரு. அதே வேளையில் வள்ளி வந்து இது எங்களின் காதல் பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வி வந்து காட்டு வழியாக நடந்து வந்து காரமலையோட அடிவாரத்துக்கு அவங்க குடிலுக்கு வந்துட்டாரு. அங்கே வந்து இருந்தவங்கெல்லாம் எங்கடா ரெண்டு பேராக போனீங்க, முருகனை விட்டுட்டு நீ மட்டும் வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தர் கேட்கலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு காரணம் சொல்லி சமாளிச்சு வைக்கிறாப்புல. அப்போ தான் நோட் பண்ணுறாப்புல முருகன் கொடுத்த அந்த காதல் பரிசு என்னன்னு பார்க்குறாரு. அது பார்த்தா ஒரு பூண்டு மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியலை. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோலை நிறையா சரி ஒரு பானை நிறையா தண்ணி எடுத்து அதுக்குள்ளே இந்த பூண்டு மாதிரி இருக்கிற பொருளை உள்ளே போடுறாரு. உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. பழச்சாறு மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு டேஸ்டான பழச்சாரை இவர் குடித்ததே கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, மனித குலத்திலேயே இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு பானத்தை குடித்ததே இல்லை, யாருமே குடித்ததில்லை அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு பானை பழச்சாரையும் கடகடகளன்னு குடித்து முடிச்சிடுறாரு.
இவர் அதை குடிச்சு முடிச்ச அதே நேரம் வந்து காட்டோட கீழே வந்து பறை அடிக்கிற சத்தமும் மக்கள் நிறைய பேர் போகிற சத்தமும் கேட்குற கேட்ட உடனே என்னடான்னு சொல்லி வந்து எட்டி பார்க்குறாப்புல அங்கே வந்து ஒரு கூட்டம் வந்து தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உடனே இவங்க கூட்ட தலைவனும் இன்னும் ரெண்டு பேரும் அப்புறம் எவ்வியும் சேர்ந்து என்னான்னு பார்த்துட்டு வருவோமேனு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை மக்களை போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா என்னங்க இவ்வளோ கூட்டமாக தீபந்தத்தை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்து எப்போ நாங்கள் வந்து இந்த கொடி குளத்தை சேர்ந்தவங்க, எங்கள் கூட குளத்தில் வந்து எங்கள் குளமகள் வள்ளியை காணலை, அவங்கள தேடிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. உடனே எவிக்கு இப்போ தான் சுருக்குன்னு படுது, அடாடா அவங்க ஆளுங்க தேடி வந்துட்டாங்களா, இவங்களை எப்படி மடக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அதே நேரத்தில் எவ்வியோட கூட்டத்தில் இருந்த தலைவர் வந்து, ஓ அப்படிங்களா, அப்போ இருங்க நான் இங்கே எங்கள் ஆளுங்களையும் கூட்டிகிட்டு வர்றேன், நம்ம ரெண்டு பேரும் போய் தேடுவோம், எப்படியும் தேடினோம்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா காடு மிகப்பெரியது இல்லையா, அவங்க கூட்டம் மட்டும் பத்தாது அப்படின்னு இவர் கூட சேர்ந்துக்கிறாரு. உடனே எவ்விக்கு சாக்கு, என்னடா நம்மளையும் சேர்ந்து தேட சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே எவ்வி மனசுக்குள்ள ஒரு பிளான் போடுறாப்புல. உடனே ஐயா எல்லோரும் இங்கேயே இருங்க, நான் போய் ஆள்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரனுக்கு வேகமாக ஓடுறாரு. ஓடி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாரு எவ்வியும், அவர் பின்னாடி ரெண்டு பேர் வந்து ரெண்டு பானையில் தண்ணி கொண்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே எவ்வியோட கூட்டத்தலைவர் வந்து, என்னடா ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு போயிட்டு நீயும் இன்னொருத்தனை மட்டும் வர்றீங்க, அதில் என்ன அவன் எதுக்கு தண்ணி கொண்டு வர்றான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே எவ்வி வந்து, ஆட்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க, அவங்க ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இப்போ வந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பழச்சாறு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூண்டு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு எல்லாருக்கும் மூங்கில் கோலையில் பழச்சாறு கொடுக்குறாரு. அந்த பழச்சாறை குடித்த உடனே இந்த மக்களும் வாங்கி போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு இதை நான் குடித்ததே இல்லைடான்னு சொல்லிட்டு அங்கே ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து குடத்தில் தண்ணி கொண்டு வர சொல்கிறாரு, எல்லாத்தையும் இங்கனக்குள்ளே மயக்கி போட்டார். ஸோ அங்கே வள்ளியும் முருகனும் வந்து சந்தோஷமாக இருக்கிற அதே நேரத்தில் அவங்க ஆளுங்களும் இவங்க ஆளுங்களும் அவங்கள தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே லாக் பண்ணிட்டார். அடுத்து குடங்குடமாக தண்ணி கொண்டு வர்றாங்க, தண்ணி கொண்டு வர இந்த பூண்டை தூக்கி மாற்றி மாற்றி போட்டு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு குளத்தை சேர்ந்தவங்களும் நல்லா குடிச்சு விட்டு மட்டையாயிட்டாங்க. இப்போ அந்த போதையிலேயே இந்த எவ்வி குளத்தை சேர்ந்த அந்த தலைவர் வந்து எவ்வியை பார்த்து, என்னடா இந்த புதுசாக வந்தவங்க நிலமகள் குளமகள்னு டயலாக் பேசினாங்க, இப்படி இதை புறாத்தையும் குடிச்சு விட்டு மட்டையாகி கிடக்கிறாங்க அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு. அவங்க குடிக்கும்போது அந்த ஏரியாவில் இருந்த புல்லுக்கள் மேலே வந்து அந்த பழச்சாறு நிறைய சிந்திருச்சான். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் குடிக்கும்போது நார்மலாக குடித்தவங்க அடுத்தடுத்து போதை தலைக்கேற கண்ட மேனிக்கு குடித்து நிறையா சிந்தி விட்ருக்காங்க. அந்த பழச்சாரோட வாசனை வந்து அந்த ஏரியாவில் இருந்த பாம்புகள் எல்லாம் கவர்ந்து இழுத்துருச்சான். இவங்க குடிச்சிட்டு இருந்த அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் நிறைய பாம்பு வந்து சுத்து போட்டுருச்சான். வந்து அந்த வாசனையாக இருந்ததுனால அந்த பழச்சாரை வந்து குடிக்க ட்ரை பண்ணியிருக்குது. குடிக்க குடிக்க அந்த புல் வந்து அதோட நாக்கை வந்து அறுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதை அறுக்கிறத பொருட்படுத்தாமல் அந்த பழச்சாரோட டேஸ்ட்டும் மனமும் வந்து பாம்பை கவர்ந்து இழுக்க இழுக்க திரும்ப திரும்ப நாக்கை அறுவடை குடிச்சிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி குடிச்சு குடிக்கும்போது அந்த புல் வந்து நாக்கை அறுத்து விட்டதுனால தான் பாம்புக்கு வந்து நாக்கு ரெண்டாக கிழிஞ்சதாக ஒரு கருத்து சொல்கிறார் இவர். அன்னையிலேருந்து தான் அந்த புல்லுக்கு வந்து நாக்கருத்தான் புல்லுன்னு பேர் வந்துச்சான். இவ்வளோ பெரிய கதை ஒரு புல்லுக்கு. இந்த கதையை சொல்லி முடிக்கும்போதே நீலன் வந்து இருளுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டான். கபிலர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அவரும் இருளுக்குள்ளே மறைஞ்சு அவருக்கு தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் கபிலருக்கு சுயநனவு வந்து எந்திரிக்கும் போது அடுத்த நாள் பிற்பகல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த நாள் 2-3 மணிக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு உடம்பு வலியை தாண்டி பசி ரொம்ப இருக்குது. ஏன்னா அவர் கடைசியாக செம்பனோட குடிலில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுசும் சாப்பிடல, இப்போ அடுத்த நாள் வேறு ஆயிடுச்சு. கண் விழித்து தேடி பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு நல்ல சாணி மொழுகின ஒரு குடிலில் ஒரு கட்டில் போட்டு கட்டில் மேலே படுக்க வச்சுருக்காங்க. அவர் எந்திரிச்சு வெளியே வர்றாரு. அந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன குடிலாக இருக்குது. இடையில சின்ன பசங்க வந்து சின்ன பறையை அடித்து அடித்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓடுற வேகத்தில், ஓ இவர் தான் நேற்று தள்ளாடி வந்துக்கிட்டு இருந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. இவர் வந்து, நான் எப்படா தள்ளாடி நடந்து வந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவர் நினச்சிக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் அவரை நோக்கி நீலன் வர்றான். உடனே நீலனை பார்த்து, இது எந்த ஊர், நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீலன் வந்து, நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்தது தெரியாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கபிலர் வந்து, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு டயர்டில் சொல்கிறாரு.
உடனே கபிலருக்கு நீலன் நேத்து என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நேத்து வந்து உங்களுக்கு கால் தசை பரண்டிருந்துச்சு இல்லையா, அதனால உங்களால் ஆன் டைமுக்கு இங்கே நடந்து வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். யூஸ்வலாகவே வந்து நாங்கள் நடந்து வரும்போது இந்த நாகக்கரடுன்னு ஒரு ஏரியா இருக்கும், அந்த வழியாக தான் நடந்து வருவோம். ஆனால் புது ஆட்கள் வரும்போது நாங்கள் அந்த வழியாக அவங்கள கூட்டிகிட்டு வர மாட்டோம். ஏன்னா வந்து இந்த மொத்த காட்டிலையும் எவ்வளோ பாம்பு வகைகள் இருக்கோ அவ்வளோ பாம்பு வகைகளையும் அந்த ஒரு இடத்துலே இருக்கும், அதனால சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு புது ஆளை நாங்கள் கூட்டிகிட்டு வராமல் அந்த ஆற்றை சுற்றி கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் உங்களுக்கு நேற்று வந்து கால் தசை பரண்டதுனால உங்களால் ஆற்றை சுற்றி நடந்து வர்றதுக்கு முடியாது, அதனால உங்களுக்கு வந்து தனமயக்கின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகையை கொடுத்து உங்களை நான் அந்த நாகக்கரடு வழியாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். உடனே கபிலர் ஆச்சரியமாகி தனிமைக்கு மூலிகை அப்படின்னா என்ன பண்ணா, அதை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீலன் வந்து அது உங்களை வந்து நினைவை மட்டும் மயக்கும், ஆனால் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், உங்களை நடந்து வர சொன்னால் நடந்து வருவீங்க, உங்களால் போக முடியும் வர முடியும், ஆனால் உங்களோட சுய நினைவு மட்டும் உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இவரோட டயர்ட்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து களையை நிறையா கேப்பக்கூளை நல்லா கரைச்சி தயிர் ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறா. அதை வாங்கினோடனே மடமடமடமடன்னு முழுசாக குடிச்சிட்டு தான் கீழே வைக்கிறாரு. கூளை குடிச்சு முடித்தோடனே ஏதோ ஞாபகம் வந்ததா நீலனை பார்த்து, எப்போ அந்த பழச்சாருக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீலன் வந்து, ஓ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறான். உடனே நல்லா ஞாபகம் இருக்குப்பா, புல்லில் சிந்தின அந்த பழச்சாரை வந்து பாம்புகள் வந்து நக்கியதுனால அதோட நாக்கு அறுத்துருச்சு, அதனால தான் அந்த புல்லுக்கு நாக்கறுத்தான் புல் வந்துச்சு அப்படின்னு சொன்னது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகுதான் கதையோட முக்கிய பகுதியே இருக்குது அப்படிங்கிறான் நீலன். உடனே வந்து கபிலன் வந்து, எனக்கு முழுசாக ஞாபகம் இல்லை, திரும்ப ஒரு தடவை சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு இன மக்களும் அந்த பழச்சாரை குடித்து மயங்கி எத்தனை நாள் மயக்கத்தில் கிடந்தாங்கன்னே தெரியல, அவ்வளோ நாள் கிடந்திருக்காங்க. எவ்விக்கு வந்து எப்போ மயக்கம் தெளிஞ்சிச்சோ அப்போ வந்து நம்ம போய் முருகனையும் வள்ளியையும் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யானை பள்ளம் பக்கம் வந்து அந்த வேங்கை மரத்தை பார்க்குறாரு. இவர் கட்டியிருந்த அந்த சந்தன கட்டைகள் வந்து வேங்கை மரத்தோடு சேர்ந்து லைட்டாக புது செடி ஒன்று தளைஞ்சிருக்குது, அதுக்கு பேர் வந்து சந்தன வேங்கை மரம்னு இவங்க சொல்கிறாங்க. எவ்வி மன நிறைவோட மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு அவரோட குடிலை நோக்கி வர்றாரு. குடிலுக்கு வந்தால் அங்கே இருந்த மக்கள் எல்லாமே, முருகன் எங்கப்பா, எல்லாம் ஒன்றாவே தெரிஞ்சிங்க, இப்போ முருகனை காணவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு எவ்வி சிம்பிளாக ஒரு பதில் சொல்கிறாரு, காதலை மனிதனால் அழைத்து வர முடியாது, காதல் தான் மனிதனை அழைத்து வரும். இது வந்து முருகன் வந்து எவ்விக்கிட்ட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னது. அதுக்கப்புறம் அங்கிட்டு தெரிஞ்ச மக்கள் வந்து, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம காட்டில் வந்து சந்தன வேங்கை மரம் வந்து புதுசாக தளைச்சிருப்பதாக சொன்னாங்களாம். அதோட பக்கத்திலே வந்து சிலா கொடியும் புதுசாக தளைஞ்சிருக்குதான். அதிலிருந்து அந்த சந்தன வேங்கை மரமெல்லாம் மரத்தை எங்கே பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் முருகனும் வள்ளியும் இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த பெருங்காட்டில் வந்து சந்தன வேங்கை மரம் வந்து காதலின் அடையாளமாக அன்னையிலேருந்து அறியப்படுதாமா. அதுக்கப்புறம் எவ்வி வந்து வேடர்குல தலைவன் ஆகிறாரு. இந்த கொடிக்குளமும் வேடர்குளமும் ஒன்றா இணைஞ்சு ஆதிமலையில் வந்து புதுசாக குடியில் அமைச்சு அங்கே போய் குடியேறுறாங்க. அப்புறம் ஆதிமலையை தலைமையாக கொண்டு இந்த பரம்பு மலையவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வியோட வம்சாவளிகள் வந்து இந்த மலையை தலைமை தாங்க இது நல்லா போயிட்டுருக்கு. அந்த வகையில் அந்த வம்சத்தின் 42வது தலைவன் தான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனின் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை அப்படின்னு நீலன் சொல்லி முடிக்கிறான். கபிலர் வந்து இந்த கூழ் குடித்த களையத்தை கூட கீழே வைக்காமல் தன்னை மறந்து இந்த கதையை கேட்டுட்ருக்காரு. அவர் மயங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீலன் சிரிச்சுட்டு, நான் ஒன்றும் தனைமயக்கு மூலிகையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு கபிலர் வந்து, தனைமயக்கு மூலிகை இலைகளில் மட்டும் இல்லை தம்பி, கதைகளிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே நீலன் வந்து, ஊர் பழைய உங்களை பார்க்கணும்னு சொன்னார், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்கிறான். அந்த ஊரோட ரொம்ப வயசான ஆளை பழையன்னும் வயசான பெண்ணை வந்து பழைச்சின்னு சொல்கிறது வழக்கமாக. நீலன் அங்கிட்டு எந்திரிச்சு போனவொடனே கபிலர் தான் உட்காந்துருந்த அந்த சின்ன கட்டில் மரப்பலகை கட்டிலில் அந்த மரப்பலகையை வந்து விரலால் கீறி இது என்ன மரம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதே நேரம் ஒரு பெண் வந்து அந்த அவர் பக்கத்தில் நிற்கிறா. அவளை பார்த்து, இது என்ன மரமா, என்னால் கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த பெண் வந்து, இது பேர் திரளி மரங்க ஐயா அப்படின்னு சொல்லுது. உடனே திரளி மரம் இவ்வளோ ஆழமாவாக இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண் வந்து, இது வந்து நடுப்பாக தாங்கய்யா, அடிப்பாக இதை விட இன்னும் அகலமாக இருக்கும், இது அந்த குடிலில் இருக்குது, அங்கே போய் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. கபிலருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் கவலை. இந்த திரளி மரம்ங்கிறது வந்து சேர சோழ பாண்டியர் 3 பேருக்குமே பிடித்த மரமாக,
ஏன்னு கேட்டிங்கன்னா சேர சோழ பாண்டியர் மூணு சாம்ராஜ்யமுமே வந்து வணிகத்தினால வளர்ந்தது தான். இந்த யவன வணிகர்கள்னு சொல்லுவாங்க, அதாவது கிரேக்கத்தை சேர்ந்தவங்க. அந்த யவன வணிகர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க மிளகு மேலே அவ்வளோ ஆசையாக, மிளகும் நம்ம தூத்துக்குடி முத்துக்கு ஆகவும் அவங்க கிரேக்கத்தில் இருக்க மொத்த சொத்தையும் கூட கொண்டு வந்து இங்கே இறக்குறதுக்கு தயாராக இருந்தாங்களாம். அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து யவனர்களோட வணிகம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சான். ஏன் இந்த திரளி மரம் அவங்களுக்கு பிடிச்சதாக இருந்ததுன்னா, திரளி மரம் வந்து அவங்க, அதாவது இந்த யவனர்கள் வந்து கரையிலிருந்து கப்பலுக்கு வந்து பொருட்களை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கும், அப்புறம் அந்த இந்த சின்ன படகுலேருந்து பெரிய கப்பலுக்கு ஆள் வெயிட்டோடு நடந்து போகிறதுக்காகவும் இந்த திரளி மர பலகையை தான் பயன்படுத்துவாங்களாம். முழு வெயிட்டையும் ஒரு ஆள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதில் நடந்து போனாலும் சின்ன அசைவு வளைவு இருக்காதான் அந்த மரத்தில், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமாமா. ஆனால் அவங்க அங்கே கொற்கை துறைமுகத்திலேயோ இல்லை மற்ற துறைமுகத்திலேயோ யூஸ் பண்ணுற மரங்கள் வந்து இவர் உட்கார்ந்துருக்கிற பலகை அளவுக்கு அகலமாக இருக்காதான். ஏன்னா அவங்க வந்து இவங்களோ இந்த மாதிரி அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து மரம் வெட்ட மாட்டாங்க இல்லையா, அவங்களோட எல்லைப்பகுதிக்குள்ளேயே வெட்டிக்கிடுவாங்க. அதனால் இவ்வளோ முதிர்ச்சி பெற்ற மரத்தை வந்து இவர் பார்த்ததே இல்லையா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அதுவும் இங்கே கட்டிலாக கிடக்குது, அதுதான் இவருக்கு ஆச்சரியம். ஏன்னா இப்போ சேர சோழ பாண்டியர் மூணு பேர் இந்த மரம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சாவே படையெடுத்து வந்துடுவாங்களே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கவலை. இதெல்லாம் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீலன் வந்தான். நீலனுக்கு பின்னாடி வந்து ஊர் பழையன் வர்றாரு. அவரது உயரத்தை பார்த்த உடனேமே கபிலருக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம். ஆள் நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்து ஆஜானு பகவான் நிற்கிறாரு. ஆனால் இந்த தோல் பட்டையிலையும் அவரோட கைகள்லையும் இருக்கிற தோல் சுருக்கம் தான் அவரோட வயசை சொல்லுது. மற்றபடி அவரோட நடையிலையோ இல்லை அவரோட கம்பீரத்துலேயோ 1% கூட குறை இல்லை. நீலனுக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி கம்பீரம் தான் இருக்குதுன்னு நினச்சி ஆச்சரியப்படுறாரு. நல்ல உயரம், கை காலெல்லாம் நல்லா உருட்டு கட்ட மாதிரி திரண்டு இருக்கு, முடி நிறையா வச்சுருக்காரு, நல்ல வெள்ள முடி. அதை இறுக்கி கொண்டு போட்டுக்கிட்டே கபிலரை வரவேற்கிறாரு. அவர் அப்படியே பேசிக்கிட்டே வந்து கபிலருக்கு பக்கத்தில் அந்த திரளி மர பலகையில் உட்காந்து கபிலரோட காலை பார்த்து, இன்னைக்குள்ளே இது சரியாயிரும், நீங்கள் நாளைக்கு நடக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கபிலர் வந்து, நீலன் தான் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டான், அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு பழையன் வந்து, இவன் சின்ன பையன், இவனுக்கு வந்து அந்த நாகக்கிடங்கோட ஆபத்து தெரியலை, அதனால தான் உங்களை அந்த வழியாக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறாரு. அதுக்கு கபிலர் வந்து, ஆற்றை சுற்றி கூட்டிகிட்டு வந்தால் ரொம்ப நேரம் ஆகியிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவன் அப்படின்னு கபிலர் வந்து நீலனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. பட் திரும்பவும் பழைய வந்து, சுற்றி வந்து இப்போ சேர்றதுக்கு நேரம் ஆகலாங்கய்யா, ஆனால் உயிரோடு வந்து சேரணும் இல்லையா, நாகக்கிடங்கோட ஆபத்து இந்த பயலுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி திரும்பவும் சத்தம் போடுறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெண்ணு வந்து கூட நிறையா நாவல் பழத்தை கொண்டு வந்து வச்சு சாப்பிட சொல்கிறா. உடனே பழைய வந்து அந்த கூடையை அவர் பக்கம் தள்ளி வச்சு, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பழத்தை எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. யாராவது புது ஆளுங்க வந்து இவங்க கிராமத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல நாவல் பழம் கொடுத்து உபசரிக்கிறது வழக்கமாக. அது வந்து உபசரிப்பு மட்டும் கிடையாது, அந்த வர்ற ஆளோட காடு பற்றின அறிவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தடும் கூட. ஏன்னா அந்த கூடையில் வந்து பல வகையான நாவல் பழங்கள் இருக்குமாமா. அந்த பழத்தை வந்து ஒரு சீக்வன்ஸில் சாப்பிடணுமா, ஐ மீன் ஃபஸ்ட்டு இந்த வகையான பழத்தை சாப்பிடணும், ரெண்டாவது இந்த வகை நாவல் பழத்தை சாப்பிடணும், மூணாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸாக போனால் தான் அந்த பழங்களோட முழுமையான டேஸ்ட்டை வந்து உணர முடியுமா. இது வந்து காட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் வெளியிருந்து வந்து பார்க்குறவங்களுக்கு இது மொத்தமும் நாவல் பழமாக தெரியும், அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுலேருந்தே அவங்களோட காட்டை பற்றின அறிவை வந்து இவங்க எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. இவர் பழைய வந்து கபிலர்கிட்ட கூடையை தள்ளி வச்சு பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே கபிலர் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. அதை பார்த்த உடனேமே பழைய வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. நீலனை பார்த்து முறைக்கிறான், காடை பற்றி 1% கூட தெரியாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கடா அப்படின்ற மாதிரி அந்த பார்வையோட அர்த்தம் வந்து நீலனுக்கு தெரியுது. ஆனால் பழைய வந்து சீக்வன்ஸாக நவா பழத்தை சாப்பிட்றாரு. முதல்ல வந்து வெண் நாவல் அப்படிங்கிற ஒரு நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு. இது வந்து புளிப்புச்சுவை ரொம்ப அதிகமாக இருக்குமாம்மா. முதல்ல வந்து புளிப்புச்சுவை சாப்பிடும்போது எச்சி நிறையா ஊறுமா, அடுத்த பழம் உள்ளம் போகும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குமா. உடனே அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கொட்டையை கையில் துப்பிட்டு அடுத்து நரி நாவல்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை எடுத்து வாயில் போடுறாரு. நரி நாவல் வந்து துவர்ப்புச்சுவை அதிகமாக இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் 2 நீர் நாவல் பழம், 1 கொடி நாவல் பழம், 3 மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா இந்த துவர்ப்பு சுவையை மாற்றி தித்திக்கிற இனிப்பு சுவைக்கு கொண்டு வந்துருமாமா.
இவர் அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் கபிலர் வந்து ஐயா உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவர் வந்து ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நவா பழத்தை நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு கொட்டையை கையில் துப்பிட்டு 97 ஐயா அப்படிங்கிறாரு. கபிலருக்கு சின்ன ஆச்சரியம். உடனே எப்படிங்க எவ்வளோ துல்லியமாக வயசை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இவர் ஆச்சரியப்படுறாருன்னா, இது காடு, காட்டுக்குள்ளே வந்து கேலண்டர் கிடையாது, தேதி கிடையாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் இவங்களோட வயசை எப்படி இவ்வளோ எக்ஸாக்டாக கணக்கிடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்குறாரு. உடனே அதுக்கு பழைய வந்து மேல் மலையில் இருக்கிற குறிஞ்சி செடியில் 2வது கனவுல பூ பூத்திருக்கும் போது நான் பிறந்ததா என் தாய் சொன்னா, போன வருஷம்தான் அந்த செடியில் வந்து 10வது கனவுல பூ பூத்துருந்துச்சு, அதை வச்சு தான் இந்த வயசை சொல்கிறேன் அப்படின்னு இவர் கணக்கு சொல்கிறாரு. பழைய இதை சொல்லி முடிச்சுட்டு அவர் வாட்டுக்கு இன்னும் நாலு நவாப்பழத்தை எடுத்து வாயில் போட்டு அவர் வாட்டுக்கு மென்னுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கபிலருக்கு வந்து ஆச்சரியம் தாங்கலை. அவர் வந்து மனசுக்குள்ளே வந்து அந்த கால்குலேஷனை ஓட்டி பார்க்குறாரு. 2வது கண்ணுல பூ பூத்தப்ப இவர் பிறந்திருக்கிறாரு. போன வருஷம் வந்து 10வது கண்ணுல பூ பூத்திருக்கு. அப்போ 8 கணம். குறிஞ்சி பூ யூஸ்வலாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற பூ. அப்போ 8 × 12 96. ஸோ போன வருஷம்தான் பூத்திருக்குன்னா இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ மொத்தம் 97. எப்பா எப்படியா இவங்க வயசை கேல்குலேட் பண்ணுறாங்க, ஒரு கனவை வச்சு இவ்வளோ இவ்வளோ பர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஆச்சரியப்படுறாரு. கணக்குங்கிறது கப்பல்லையோ வணிகத்திலேயோ மட்டும் கிடையாது, காட்டில் ஒவ்வொரு பூ செடியில் இருக்க கணுக்கள்லையும் இருக்குது அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, புதுசாக வந்த ஒரு ஆளோட காடை பற்றின அறிவை வந்து எஸ்டிமேட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு பழைய எந்திரிச்சு போயிட்டாரு. கபிலர் வந்து திரும்ப படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. எந்திரிச்சு நடந்து போய்கிட்டே வந்து அங்கே இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, நைட்டுக்கு இவர் கஞ்சி குடிக்கும் முன்னாடி தும்மூச்சி சாறு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது என்ன சாறு அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து நீலனை பார்த்து கேட்குறாரு. உடனே நீலன் வந்து கபிலரை பார்த்து, நீங்கள் வந்து காட்டுக்கு புதுசு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த பூச்சி ஒட்டு பட்டாலும் அந்த விஷமுறிவுக்காக இந்த மருந்தை கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். உடனே கபிலர் ஷாக்காகி, யார், நானா காட்டுக்கு புதுசு, நான் குறிஞ்சி மலைகள்லையே நிறைய சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவங்க, என் பேரே குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாரு நீலன்ட. உடனே நீலன் வந்து மெதுவாக ரிப்ளை பண்ணுறான், ஐயா நீங்கள் சுற்றி தெரிஞ்ச காடெல்லாம் வேறு மாதிரி, ஆனால் இப்போ நீங்கள் வந்திருக்க காடு வேறு மாதிரி. இந்த காட்டில் வந்து எங்களை தவிர வேறு யாருமே நடந்தது கிடையாது. அந்த வழித்தடங்களில் வந்து மற்ற விலங்குகள், மனுஷங்கன்னு சொன்னால் அது நாங்கள் மட்டும்தான், வேறு வெளியாளுங்கள் நடந்தது கிடையாது. அவங்க வந்து அந்த வழியாக போகும்போது சில பூச்சிகள் கடித்தா தெரியும், சில பூச்சிகள் கடித்து முடித்து ரொம்ப நேரம் கழித்து தான் உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியும், சில பூச்சிகள் கடித்தது கூட தெரியாது, ஆனால் அதோட விஷத்தன்மை வந்து உங்கள் உடம்புல ஏறிடும், அதுக்காக தான் இதை கொடுக்குறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நீளம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பாட்டு நேரம் வருது. அந்த பெண் வந்து ஒரு கூளையில் வந்து ஒரு சாறு கொடுக்குறா. லைட்டாக அப்பைக்கு அதை குடிச்சிக்கிட்டே ஒரு மனசில் ஓட்டி பார்த்துக்கிறாரு. மூவேந்தர்களாலேயும் பாரியை நெருங்க முடியாதுன்னு பாணர்கள் ஊருக்குள்ளே பாடிக்கிட்டு தெரிகிறது 100% உண்மை அப்படிங்கிறத அப்போ தான் உணர்றாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அதே பெண் வந்து ஒரு கலையத்தில் வந்து கஞ்சியும் கொஞ்சோண்டு துவையில் வந்து ஒரு இலையில வச்சு மடித்து கொண்டு வந்து அவர் பக்கத்தில் வைக்கிறா. உடனே இவர் வந்து இலையை விரிச்சு விட்டுட்டு கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய் கஞ்சியை ஊற்றிட்டு துவையில தொட்டு நாக்கில் வைக்கிறாப்புல உச்சந்தலையில் முடி எந்திரிச்சுக்குச்சு. அவ்வளோ காரம், அவரால் வாயை மூடவே முடியலை, அடுத்து துவையில தொடவும் முடியலை. முடமுடமுடமுடன் கஞ்சியை குடித்து உள்ளே இறக்கிடுறாரு துவையில. ஒரு கலையை கஞ்சி குடித்தாலும் அந்த துவையலோட காரை வந்து நாக்கவிட்டு போகவே இல்லை, கண் கலங்கிருச்சு. தனக்கு கண் கலங்கினது அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சைடில் திரும்பிக்கிட்டு கலையத்தில் வந்து அடுத்த ரவுண்டு கஞ்சி வாங்கிக்கிட்டு, இது என்ன துவையலுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்ணு வந்து, புளி பரண்டையில் வால் மிளகை சேர்த்து பிசைஞ்சு செஞ்ச துவையல் அப்படின்னு சொல்லுது. கபிலருக்கு வந்து இப்போ தான் நிதானம் வந்து, வால் மிளகை அவ்வளோ காரமாக இருக்குமாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, வால் மிளகு வந்து காரத்துக்கே காரம், அதை விட இந்த துவையில சுருட்டி வச்சிருக்கிற மகர வாழை இலையோட கொழுந்து இலை வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஆக்சுவலாக இது இன்னைக்கு அரைச்ச துவையலுங்கிறதுனால இவ்வளோ காரமாக இருக்குது, இதுவே 3-4 துவையலாக இருந்தால் அந்த இலையில் இருக்க காரம் பூரா துவையலில் இறங்கிரும், பயங்கர காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. கபிலர் வந்து அடுத்த கலையத்து கஞ்சி ஒரு வாய் ஊற்றிட்டு துவையில தொடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. அவர் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்திலே கை போய் துவையில தொட்டுருச்சு, ஆனால் வாய்க்கு கொண்டு வர்றதுக்கு பயம். உடனே அவர் வந்து அந்த துவையில காட்டி, ஏமா இந்த துவையல்னால தான் உங்கள் ஏரியாவுக்கு காரமலன்னு பேர் வந்துச்சா அப்படின்னு அப்படியே டவுட்டை மாத்திர மாதிரி கேட்டுவிட்டு திரும்ப துவையில இலையிலே வச்சுட்டாரு. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறா, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. உடனே கபிலருக்கு வந்து, அவன் நம்ம கண்ணு கலங்கினதை பார்த்துட்டா போல, அதனால தான் சிரிக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏமா நீ சிரிக்கிற, இது இந்த காரம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு.
அந்த பொண்ணு வந்து ஐயா அதுக்காக நான் சிரிக்கலைங்க, நீங்கள் சாயந்தரம் வந்து பழையன் கொண்டு வந்து கொடுத்த நவாப்பழத்தில் வந்து பூநாவல் எடுத்து சாப்பிட்டீங்களாம்ல, அதை நினச்சி தான் நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஏன் பூநாவல்னா என்னம்மா அப்படின்னு கபிலர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து உதிரப்போக்கு நிற்காத பெண்கள் சாப்பிட்ற நவாப்பிழங்கையா பூநாவல் அப்படின்னு சொல்கிறா. கபிலருக்கு ஒரே வெக்கமாக போச்சு. அவள் கரெக்டாக வெளியே போக பழையன்னு நீலன்னு உள்ளே வர்றாங்க. என்னங்கய்யா பேசிக்கிட்டு இருக்கா, இவ சரியான வாயாடி, நீங்கள் கெஸ்ட்டுங்கிறதுனால உங்கள்ட அளவாக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கபிலர் வந்து இவ்வளோ அளவாக பேசுகிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. உடனே கபிலரை பார்த்து பழையன் வந்து பரப்பு மலையில் எத்தனை நாள் இருக்கிறதா உத்தேசம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் பாரியை பார்த்துட்டு இந்த மழை காலம் தொடங்குவதற்குள்ளே கீழே இறங்கணும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கே இருக்கலான்னு பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பழையன் வந்து ஓ அப்போ குறவை கூத்து பார்க்குறக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கபிலருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. உடனே கபிலர் வந்து இல்லைங்கய்யா நான் யதார்த்தமாக கபிலரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பழையன் வந்து சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊரில் இருக்க எல்லாருமே வந்து ஆதிமலைக்கு கிளம்பி போயிட்டாங்க, நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்குன்னு அவங்க அவங்க குடலுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் சீக்கிரமே வந்து கபிலர் எழுப்பி பழையன் நீலன் அப்புறம் இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் மொத்தமாக சேர்ந்து ஆதிமலைக்கு கிளம்புறாங்க. அந்த ஒத்தையடி பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக இந்த காரமலையிலேருந்து ஆதிமலைக்கு அதாவது எவ்வியூருக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பகல் ஒரு நைட்டு ட்ராவல் டைம் எடுக்குமாமா. போகும்போது பழைய முன்னாடி போகிறாரு, மிச்சவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கபிலரை நடுவில் விட்டுட்டாங்க, ஏன்னா காட்டில் எந்த ஆபத்து வந்தாலும் இவங்களுக்கு தெரியும் ஆனால் கபிலருக்கு தெரியாது இல்லையா. போகிற வழியில் சில இடங்களில் யானை குறுக்கிடுது, யானை போகிறதுக்காக வழி விட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்க கிழங்க பிடுங்கி சாப்பிட்டுட்டு சொன்ன நீரை குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கபிலர் வந்து ஒத்தையடி பாதையாக வருதேன்னு சொல்லிட்டு டவுட்டு கேட்பேன்னு பழையனை பார்த்து என்னங்க பரம்பு மலையில் வந்து எந்த பக்கம் போனாலும் ஒத்தையடி பாதையாகவே இருக்குதே, குதிரை வண்டி போகிறதுக்கெல்லாம் வழி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வந்து மக்கள் நடந்து போகிறதுக்கான பாதை எல்லாமே ஒத்தையடி பாதையாக தாங்க இருக்கும், சில இடங்களில் வந்து நாங்கள் தேர் போகிறதுக்கும் குதிரைகள் போகிறதுக்கும் வழி போட்டிருக்கோம், அது வந்து வீரர்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்புறம் நீலன் கூட இருந்த நீலன் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலி அந்த ஆற்றுக்கரை வழியாக வடக்கு பக்கம் வந்து பள்ளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் வந்து தேர் வண்டி போகிற மாதிரி ஒரு பாதை இருக்குது, அதுக்கப்புறம் ஒத்தையடி பாதை தான் இருக்கும் அப்படிங்கிறேன். ஏன் அந்த இடத்துல பாதை போட்டிருக்காங்கன்னா கடற்கரையிலிருந்து உப்பு கொண்டு வர்றவங்க வந்து அது வரைக்கும் வண்டியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்களோ, அங்கேருந்து அந்த பள்ளத்தூர் கிராம மக்கள் வந்து பரம்பமலையில் இருக்க எல்லா கிராமத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்களாம். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீலன் உள்ளே வந்து பரம்பு மலைக்கு வெளியே இருந்து வர்ற ஒரே பொருள் உப்பு மட்டும்தான், மற்ற எல்லாத்தையும் நாங்களே விளைய வச்சுக்கிறோம் அப்படிங்கிறான். கபிலருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லாத்தையுமே இவங்களே விளைய வச்சுக்கிறாங்களா, அப்போ உப்பு மட்டும்தான் இவங்களுக்கு வெளியேருந்து வருது, உப்பு வந்து இவங்களால் உருவாக்க முடியலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நடக்கிறாரு. நடக்கும்போது திடீர்னு பறவைகள்லாம் பயங்கரமாக பறந்து கிரிச்சு கிரிச்சின்னு ஓடுது. அதை பார்த்த உடனே பழையன் வந்து நின்று யோசிச்சு பார்த்துட்டு கடே காக்கா விரிச்சு வந்துருச்சுடா எல்லாம் ஒண்டுங்கடா அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் அவங்க அவங்க போய் ஒரு பாறைக்கு பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒண்டிக்கிறாங்க. கபிலருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர் வாட்டுக்கு நின்று அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த நீலன் வந்து ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி வந்து கபிலரை பிடிச்சி திரும்ப பாறைக்கு பின்னாடி போய் அமுக்கி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. எல்லாரும் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு மேலே அந்த காக்கா விரிச்சியை பார்க்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாருக்கும் கிடைக்கல. ஆனால் பழைய மட்டும் கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆ போயிருச்சுடா எல்லாம் வாங்கடா அப்படிங்கிறாரு. கபிலர் பயத்தோடையே பழையனை பார்த்து அது என்ன என்ன வகை பறவைங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பழையன் வந்து அதுக்கு பேர் காக்கா விரிச்சிங்க, வௌவாலில் ஒரு வகை பறவை, அது வந்து ரத்தம் குடிக்கிறது, யூஸ்வலாக வந்து சின்ன சின்ன பறவைகளெல்லாம் அது கொல்லாது, பாறை இடுக்கில் தங்கியிருக்கிற கழுகு பருந்துகளோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே வந்து காக்கா விரிச்சி வந்து அந்த பருந்தை விரட்டிக்கிட்டு வந்துச்சு, அதுக்கிட்டேருந்து தப்பிக்கலான்னு தான் இந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஓடி வந்துச்சு, இருந்தாலும் பருந்தை வந்து தலையை வெட்டிட்டு போயிடுச்சு தப்பிக்கலை அப்படிங்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே பழையன் வந்து ஆ குறவை கூத்து நடக்கிற நேரத்தில் பறவைகளோட ரத்தம் வந்து நம்ம நிலத்தில் செதறது நல்ல சகனம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த கெட்டதை நல்லதாக மாற்றி விட்டுட்டு அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அட் சேம் டைம் வந்து கபிலர் விட்டுறதா இல்லை பழையனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ஐயா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காக்கா விரிச்சியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பழைய வந்து ஆ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கேன், நானும் என் மனைவியும் அந்த பாறையில் உட்காந்துருக்கும் போது என் மனைவியோட பின்னங்கழுத்தில் இருக்க நரம்பை வந்து காக்கா விரிச்சியோட அழகால் அத்துவிட்டு போயிருச்சு, அப்படியே வழியிற ரத்தத்தோடு என் மடியில் சரிஞ்சா அதுதான் நான் கடைசியாக பார்த்தது அப்படின்னு சொன்ன உடனேயுமே கபிலருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அதோட சைலண்ட் ஆயிடுறாரு, எதுவுமே பேசலை.
ரொம்ப நேரம் ரொம்ப சைலண்டாவே நடந்துட்டு போறாங்க, எந்த சத்தமுமே இல்லை. அதே நேரத்துல பழையனே பேசுறாரு, மின்னலை போல வாளை வீசி காக்கா விரிச்சியின் ரெக்கையை வெட்டி தள்ளியவன் வேல்பாரி அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொல்றாரு. உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்ப உணர்ச்சி ஆயிடுறாங்க. ஆக்சுவலி ஒரு ஒரு கவலையில இருந்த கூட வந்த மக்களை வந்து வீரத்தை ஊட்டி அவங்களோட மூட மாத்துறதுக்காக இதை சொல்றாரு. இப்படியே அதை இதை பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பாதி வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து கபிலர் பாரி சந்திப்பு நடக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி.